இது கிடைச்சது எவ்வளவு சந்தோஷம்ன்றதை ஷேர் பண்ணிக்கோ. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு யாருமே இந்த மாதிரி பான்சரம் மனதுல உதவியம் மனதுல எல்லாருக்கும் சந்தோஷம். மறக்க மாட்டாங்களா? 2023 அவங்க பொங்கல் தான். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து வந்து எப்படியோ ஒரு 30 சேனலுக்கு மேல வந்துட்டாங்க யூடியூப் சேனல். கேள்விப்பட்டேன். வணக்கம். இன்றைக்கி நான் வந்து கண்ணப்ப திடலுக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வந்திருக்கேன். அந்த வீடியோ தான் வந்துட்டு ரொம்ப வைரலாக போச்சு. ஒரே ஒரு பில்டிங்குள்ளே ஒரு ஊரே வாழுது அப்படின்ற மாதிரி டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்குள்ளே அதை சுற்றி இருக்கிற இடங்களில் ஒரு 130 குடும்பங்கள், 128 குடும்பங்கள் வந்து வாழ்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அவ்வளோ சின்ன பில்டிங்கில் வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் மேலே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அது என்ன டீட்டெயிலாக அங்கே என்ன எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க இங்கே எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அந்த மெயின் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல இங்கே ஒரு அப்டேட் சொல்கிறேன். அந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டே போய் பாருங்கள். ஏன்னா வந்து இதில் வந்து இப்போ நான் கொடுத்த இன்ட்ரொடக்ஷன் எதுக்கு அப்படின்னா, மெயினாக நம்ம பண்ண வீடியோவால் ஒரு ரிசல்ட்டால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் வந்து இங்கே நடக்குது. அதுக்காக தான் வந்து அந்த அப்டேட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்த வந்து நம்ம ரீவிசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முதல்ல ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஏற்கனவே கண்ணப்பத்திடல் நான் போட்ட வீடியோவை பார்த்தவங்களுக்கு வந்து இது இன்னும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவங்களும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். அது என்ன விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது. அது இல்லாமல் நம்ம வீடியோ பண்ணதுக்கப்புறமா ஒரு நிறைய யூடியூப் சேனல்ஸு, நியூஸ் சேனல்ஸு, பத்திரிகைகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து அதுக்கப்புறமா வந்து இதை வந்து பதிவு பண்ணாங்க. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். தினமலரில் வந்து ஒரு பக்க ஆர்டிக்கல் வந்து இதை பற்றி நம்ம வீடியோக்கு அப்புறமா வந்திருந்தது. நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு என்ன காண்டாக்ட் பண்ணி நானே அவங்களுக்கு வந்து அட்ரஸ்ஸு, இங்கே வந்து யாரை போய் பார்க்கணுன்றது நானே நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு கைட் பண்ணியிருந்தேன். எப்படியோ வந்து ஒரு 25 சேனல்ஸ்க்கு மேலேயும் பேப்பர்ஸ்க்கு மேலேயும் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அது மூலிமா ஏதாவது நல்லது நடந்துச்சா, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுச்சா அப்படின்றதையும் வந்து என்ன அப்டேட் அப்படின்றதையும் நான் கேட்கலான்னு நினச்சேன். அது இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ மூலமா இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்லது வந்து இங்கே நடந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களை காட்டுறேன், பார்க்கலாம். இதுதான் நான் சொல்ல அந்த நல்ல விஷயம். வாலண்டியராக வந்து ஒருத்தர் வந்து நம்ம வீடியோ பார்த்து எனக்கு முன்ன பின்னே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குரூப் மூலியமாக அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து பண்ணுற ஒரு குரூப். அவருடைய ஃபாலோவர்ஸ் மூலியமாக ஒரு ஃபண்டை வந்து கேதர் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கான கிராசரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஏரியாவில் நம்ம வீடியோ மூலியமாக நடந்த ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் இது மூலியமாக ஏதாவது வந்து ஒரு அப்டேட் மாதிரி வீடு கிடைக்கும்ன்ற அப்டேட் ஏதாவது கிடச்சிதா அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே இருக்கவங்ககிட்ட கேட்கலாம், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து இவர் வந்து காண்டாக்ட் பண்ணார். இவர் பேர் வந்து திருமாறன். என்னன்னா, இதை பார்த்துட்டு அவர் தான் என்னை வந்து, எனக்கு இதுக்கு முன்னாடி இவர் யாரும் தெரியாது, இவங்க ஆர்கனைசேஷன் எனக்கு தெரியாது, வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது, அங்கே வந்து ஒரு விஷயம் பண்ணலாம், ஏதாவது வந்து 1 மந்த்துக்கு ஏதாவது ஒரு தேவையான கிராசரிஸோ இல்லை வந்து ஏதாவது பண்ணலான்ற ஐடியா சொன்னார். நான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கங்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ வந்து பிஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இப்போ யார், என்ன, எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சுன்றதை அவரே சொல்லுவார். ஆக்சுவலாக உங்களை நான் இன்டர்வியூ பண்ணலான்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றது வந்து சும்மா நார்மலாக அப்படி கடந்து போகிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு டைமும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது இது யாராக இருந்தாலும் சரி மனம் உறுத்தல் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கே இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது. அதுவும் இவர் எடுத்து போட்ட உடனே இந்த மக்களெல்லாம் பார்த்த உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஸோ என்னை பற்றி இன்ட்ரொடக்ஷன் தரணும் அப்படின்னா அழைக்கிறான் மாதம் சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருப்பேன். மேபி நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம். அழைக்கிறான் மாதவன் அப்படின்றதுல அதில் என்ன பேசிட்டுருக்குன்னா, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் கம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் இந்த வாழ்வியல் முறை இதை பற்றி தான் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்ருக்கேன். அதனால் அது நான் என்ன கேட்டேன்னா, இவர் தீபக்கை காண்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சு இவர் காண்டாக்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டேன், அதுக்கப்புறம் மெயில் போட்டேன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படி அப்படியே பிடிச்சிட்டேன், காண்டாக்ட் பண்ணி பிடிச்சிட்டேன். பிரதர், உங்களோட வீடியோ நான் எடுத்து போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னும் எனக்கு தெரிஞ்ச பல காண்டாக்ட்ஸ்க்கு முக்கியமான காண்டாக்ட்ஸ்லாம் நான் ஃபார்வர்ட் பண்ணேன் இவரோட வீடியோவில். இன்னும் நல்ல மேல் இடத்துக்குலாம் இந்த இவரோட வீடியோ வந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவரை காண்டாக்ட் பண்ணி
அப்படின்னு வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டேஜ் நான் எடுத்து போட்டுக்கிறேன் நான் பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்னோட சேனல் அழைக்கிற மதன் யூடியூப் சேனல்ல போட்டதுக்கப்புறம் சில நம்மளோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் வந்து என்னோட ஃபேஸே தெரியக்கூடாது, நீங்கள் போய் எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து வந்த ஃபண்டை வச்சு இவரும் இன்னைக்கு கூட்டு முன்னிறுத்தி, ஏன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுன்றது இவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்போது, பிரதர் நீங்களும் கூட வாங்க, நீங்களும் கூட இருந்து இதை வந்து சிறப்பாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு 128 குடும்பத்துக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு கிராசரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து 25 கிலோ அரிசி முட்டையோடு நம்ம இறக்கியிருக்கோம். எல்லாமே நிகழ்ந்தது யாருனால அப்படின்னா முதல் இனிஷியேஷன் இவர் தான் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு தளம் நம்மகிட்ட இருந்தது. அதை தாண்டி மக்கள் பார்த்த மக்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதாவது வந்து இது வந்து என்னோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்து காட்டுவோம் உலகத்துக்கு, பட் அங்கே ஏதாவது வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு நல்லது அந்த இடத்துக்கு நடக்குதா அப்படின்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதுக்கு காரணமானவர் வந்து இவர் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த நான் எடுத்த இந்த வீடியோ மூலமாக இங்கே வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்குதா, 1 மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான் இவங்களுக்கு. ஸோ அந்த நல்லது நடக்கிறது வந்து என்னோட சேனல் வழியாக நடந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து பாசிபிளானது வந்து பிரதரால தான். அது எனக்கு இன்னும் வந்து ஹாப்பியான ஒரு விஷயம். இல்லை ஏதோ நம்ம மூலமாக நடந்திருக்கு, பட் ஆமாம் ஃபாலோவர்ஸ் அவங்க அவங்க விஷயங்கள் தான் ஒரு டூலாக இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓகே, இப்போ வந்து வேலை நடந்துட்டுருக்கு, நான் அப்படியே என்னென்ன நடக்குதுன்றதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வந்து 1 மந்த் கிராசரி ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். அரிசி ப்ளஸ் கிராசரிஸ் எல்லாமே அதில் வந்து என்னென்ன கிராசரி இருக்குன்றது இந்த ஒரு பையில் வந்துட்டு தேவையான கிராசரிஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒருத்தர் வீட்டுக்கு அப்படியே ஒன்று ஒன்று கட்டி கொடுத்துட்ற மாதிரி பேக் பண்ணி விட்டுருவோம். எண்ணெய் இருக்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும், கொசுவத்தி இருக்கும், காஞ்ச மிளகா இருக்கும், சுருள் குளிக்கிற சோப்பு இருக்கும், கொசுவத்தி, பருப்பு, கருப்பு மூக்கடலை, சர்க்கரை. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கெட்குள்ளே இருக்கிற சாமான்கள். இது இல்லாமல் எல்லார் வீட்டுக்குமே ப்ளஸ் வந்து ஒரு அரிசி மூட்டை, 25 kg அரிசி மூட்டை. மெயினான விஷயம் அரிசி மூட்டை ப்ளஸ் இது எல்லாமே ஒருத்தவங்க வீட்டுக்கும் தனித்தனியாக எவ்வளோ விஷயமும் 128 ஃபேமிலிக்கும் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கமலக்கண்ணன் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவனே வாலண்டியர் நிறைய வேலைகள்லாம் பண்ணான். சொல்லு என்னோட ஸ்ட்ரகிள் அண்ட் சர்வைவலுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ப்ரௌட் ஆஃப் லைக் மீட்டர் சேஞ்சர் யூடியூபர் தீபக் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சி இவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்காக ஒர்க் பண்ணுறதுக்கு பீங் அ பார்ட் ஆஃப் இட் வந்து. ஸோ யாரும் நம்ம போட்டதுக்கப்புறம் யாரோ பார்த்துட்டு அழுதாங்கன்னு சொல்லுங்கள். என்ன மாட்டேன் நிறைய பேர் அந்த பாத்ரூம் போகிறவங்க பக்கத்தில் உள்ளக்கிறவெல்லாம் நான் நீங்கள் பேசுறது எனக்கு கல்ல தள்ளி ஓத்துனான். அதாவது நீங்கள் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு அப்போ பார்த்துட்டு உங்களை சொல்கிறாங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க லாரி ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறேன் நான் நீங்கள் பேசுறது அழ வருதுன்னு நம்ம ஏரியா பார்த்து அழ வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தது இல்லைல்ல, அவங்க பார்த்தது இல்லை இது மாதிரி இடம் இருக்குது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மெயின் ரோடு வழியை பார்த்தா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆமாம், இந்த ஊர் இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கே தெரியும். அவ்வளோ பெரிய ஓனர் இருக்கார் அப்பா வர காடில். அவங்க எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து அழுகுறாங்க. இங்கே நம்மளுடைய தம்பி தீபக் குமார் மூலியமாக யூடியூப் சேனலில் ஐயா பார்த்து இந்த ஏழைகளுக்கு நன்னாளிலே நான் உதவி செய்கிறேன் என்று அவருக்கு தொலைபேசியை பேச்சு தம்பியோட இதுவா ஐயா அவர்கள் இது தமிழர் திருநாளா திருநாளுக்கு ஏதோ 2 வேளை உணவாவது ஒரு வாரம் உணவாவது சாப்பிட்றதுக்கு மளிகை பொருட்கள் அரிசி ஐயா கரத்தால் வழங்கியிருக்கிறார். அமைதி காத்து வசிக்கின்ற மக்கள் எல்லாமே அனைவருக்கும் இந்த பொருள் நிச்சயமாக சென்றடையும். யாரும் கோபப்பட வேண்டாம், வாங்கினவர் அவரவர் கொஞ்சம் வாங்கி அவரிடத்தில் இலக்கு இருக்க வேண்டும். ஐயா அவருக்கு இந்த மக்களுடைய சார்பாக பொதுமக்களின் சார்பாக மகளிர் சார்பாக அழைக்கிறான் மாதவன் என்கின்ற தொண்டு நிறுவனத்திற்கு நமது மக்களுடைய சார்பாக இந்த கதராடைய பொன்னாடைய அதே போன்று தம்பி சகோதரர் அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் சார்பாக
இவர் இல்லாம இந்த ஒரு விஷயம் வந்து சாத்தியம் கிடையாது. அதனால இவருக்காக நான் இப்ப வந்து இவங்களோட குரூப்போட பேர் வந்து அழைக்கிறான் மாதிரி ஆல்ரெடி பிரதர் சொன்ன மாதிரி அவங்களோட வாலண்டியர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே அங்க மெயின் ரோட்ல இருந்து வந்து எல்லாமே இங்க அடுக்கினது எல்லாமே இவங்களோட வாலண்டியர்ஸ் தான். பெரிய ஒர்க் அது. அவங்க எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. இந்த தொண்டு நிறுவனத்தில் பணிபுரிகிற சகோதரர்கள் வந்திருக்காரு. அவருடைய உழைப்பு ஹெல்ப்பிங் எல்லாம் தம்பி மூலிமா அவரும் வந்திருக்காரு. நம்ம கரத்தால கரகோஷம் கைப்பற்ற நான் ஜஸ்ட் வந்து அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணேன். 128 குடும்பம் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் சொன்னார் 128 குடும்பம் இருக்காங்க, ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி எனக்கு கொடுக்குறது தெரியலனா திரும்ப வாங்கினவங்களே வாங்கிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இருந்து நான் முன்னிருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னது. ஆமாம், இது எல்லாமே வந்து வாலண்டியர் பண்ணி அவரே முன்னிறுத்தி நிறைய பேட்டியும் அவர் தான் கைட் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு இது நடந்ததுக்கான ஒரு ஒரு முக்கியமான காரணம் வந்து அண்ணன் செல்வம் அண்ணன். முக்கியமான காரணம் அப்பா விஷயம். நான் வந்து எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே எது எது போகணும்னு சொல்லி மட்டும் தான் சொன்னேன். இங்கே முன்னிருந்து பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறான் மதம் டீம் இவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. எல்லாமே பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய என்னோட பங்குன்றதே சும்மா நான் வீடியோ போட்டேன். அது மூலமாக எனக்கு வந்த ஃபண்டை நான் உங்களுக்கு பண்ணுறேன் தவிர, ஆனால் கீழே இதோட பேஸ்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணது யாருன்னா இந்த டீம் தான் எல்லாருமே பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அது மாதிரி நன்றி சொல்லுங்க. தம்பி அந்த அந்த மூட்டை அப்படியே மூவ் பண்ணி கொடுங்க. யாரா யாரா வாங்க வாங்க. ஓகே அடுத்து வாங்க அடுத்து வாங்க. ஓகேம்மா வாங்கி வாங்கி மூட்டை எடுத்துக்க. இந்த ஆர்கனைசேஷன் பண்ண ஹெல்ப் வந்து அது ஒரு தனியான விஷயம். இது இல்லாமல் வந்துட்டு நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் வழியாக வந்து நிறைய டொனேட் பண்ணியிருந்தீங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து சூப்பர் தேங்க்ஸ் வழியாக டொனேட் பண்ணலாம். அது வழியாக நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதில் கிடச்ச ஃபண்ட்ஸையும் நான் தனிப்பட்ட முறையில் இங்கே இருக்கவங்ககிட்ட கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன். சூப்பர் கமெண்ட்ஸ் சூப்பர் சேட்டில் வர இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து நான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை நான் இங்கே இந்த சந்தர்ப்பம் யூஸ் பண்ணி நான் அதை செஞ்சுட்டேன். நம்ம இது கிடச்சது எவ்வளோ சந்தோஷன்றது ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு யாருமே இந்த மாதிரி ஸ்பான்சரும் மனதில் உதவியும் மனதில் இதுதான் இந்த ஏரியாவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இது உங்களுக்கு பொங்கலுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? பொங்கலுக்கு எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கலுக்கு உயிரோடு இருக்கும்போது பார்த்துக்கலாம். ஐயோ இப்போதைக்கு இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ கொஞ்சம் இந்த கைதெல்லாம் எடுத்துருக்காங்களே பயோமெட்ரிக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியாதுல்ல? எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எங்கள் அங்கே போகிறோம். ஒரு இடம் ஆனால் இப்போ கிடச்சிரும் இந்த இந்த இடத்துல கிடச்சிரும்ன்ற மாதிரி எதுவும் இப்போதைக்கு தெரியல. தெரியல. இந்த இடத்துல கிடைக்கும்னு எங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக எதுவும் ஆகுது. போடுறோம் நான் எல்லாமே எடுத்து போடுறோம். யாரா பார்ப்பாங்கன்றதால தான் போடுறோம். பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு வீடு நம்பர் ஒன்னா இது? இதான் நம்பர் ஒன் போட்ட வீடு. நம்ம பழைய வீடியோவில் இந்த வீடு நம்ம காட்டல. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற முதல் வீடே இதுதான். இங்கே ஓ விடிய காலையில் 2 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் குளிச்சிருவீங்க.
வந்துச்சுன்னா புரிய முடியாது, அதுக்கு மேல ஆபத்து தான். ஜனங்க போயிட்டு வந்து நிற்பாங்கல்ல, எப்படி வயசு பண்ண வச்சுக்க முடியும்? கப்பூஸ் வந்து 4:30 5 தான் ஓபன் பண்ணுவாங்க, அது ஓபன் பண்ணி அது அப்படி பண்ணா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு காலேஜ் போகணும், பசங்க ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயினா எல்லாம் டாய்லெட் போவாங்க, சும்மா சின்ன பாத்திரம் உள்ள குளிக்க. அதனால விடிய காலையில் 2 இருந்து இங்கேயே குளிச்சிடறாங்க. மார்பு கருப்பு எதுவுமே போட முடியாது பாக்குறீங்களா? ஆமா ஆமா, எதுவுமே போட முடியாது. அப்படி இது மேல இருட்டுல இருந்து பார்த்தா பாக்கலாம். ஆனா நம்ம பாதுகாப்பு இல்ல இல்ல, எங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்தா அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே வரும். பார்க்கலாம், எல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ போட்டிருக்காங்க, சீக்கிரம் கிடைக்கும் நம்புவோம். இப்படி யாரும் 25 அரிசி எல்லாம் எங்களுக்கு யாருமே 5 வீடு தான் இந்த ஏரியாவிலே முதல் முறை இப்படி எங்களுக்கு வெயிட்டாக கொடுத்துதே. மூணு பேர் வாங்க எதுமா உள்ள வேலை இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷம்ல? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்கிட்டீங்களா? சரி, சகோதரா மாலை வணக்கம். உன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக வெளி உலகத்திற்கு பல லட்சம் பேர் உன்னுடைய வாயிலாக இங்கே வசிக்கின்ற மக்களை பற்றி, வசிக்கின்ற இடத்தை பற்றி தெல்ல தெளிவாக நீங்கள் ஒளிபரப்பியுள்ளீர்கள். பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்கிறார்கள். ஆனால் சென்னை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகளோ, தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் பணிபுரிகின்ற அதிகாரிகளோ, அமைச்சர் பெருமக்களோ, சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, இதுவரையில் இந்த இடத்தில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. மீடியா மட்டும்தான் வந்தாங்க, மீடியா மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரர்களுக்கெல்லாம் வந்த மீடியா யூடியூப் பத்திரிகைக்கெல்லாம் எம்மின மக்களின் சார்பாக இந்த உணவு, இந்த தமிழர் திருநாளில் 1 உணவு அளிக்கின்ற வருவாயிலே நீங்கள் உதவி செய்தமைக்கு அந்த ஐயா நிறுவன தலைவர் அவர்களுக்கும், தம்பி சகோதரர் தீபக்குமார் அவர்களும் எம்மின மக்களின் சார்பாக கோடான கோடிய நன்றியை தெரிவித்து, என்னுடைய சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்து விடைபெறுகிற தமிழக முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைப்பது, நாங்கள் ஓராண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம், நியாயமான முறையில் சமத்துவமான முறையில் மக்களுடைய கோரிக்கை நடுவீதியில் தெரிந்து மக்களுக்கு இடையூறாக மறியலோ போராட்டமோ கல்வீச்சோ எதுவே நடத்தாமல் மனுக்களின் மீதாகவும் வாயின் மூலமாகவும் அறவழி போராட்டமாக இது நாள் வரையில் நடத்தி கொண்டிருக்கோம். நம்ம வீடியோக்கு அப்புறமா நிறைய வந்து மீடியாஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்து கவர் பண்ணாங்க. பட் இன்னுமே வந்து கன்ஃபார்மாக இங்கே வீடு கொடுக்க போகிறோம், இங்கே தான் வந்து இந்த விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டைமோ ஒரு வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸோ இன்னும் வந்து யாருக்கும் வரல. அது இனிமே வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றத நான் நம்புவேன். நீங்கள் தான் ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க, நீங்கள் ரெண்டு பேர். எனக்கு என்ன ஒரு வேலை என்ன சொல்லுங்க? வேலையா? சாமான்கார வேலை கூட போகிறோம். இங்கே லோக்கல் உங்களுக்கு எதுவும் கிடைக்கல? இல்லையே, சம்பளம் கம்மினா ரொம்ப 6000 தரேன், 5000 தரான்னு, 8 வேலை செய்யணும். வேலை பொண்ணுக்கும் வேலை இல்லாத கூட்டிருக்குது, அதுவும் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்ன்றீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அவங்க பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அப்படியே போடுறேன், நீங்கள் சொன்னதை நான் அப்படியே போடுறேன். வேலை இல்லாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன். சரி சரி, நம்ம வீட்டுக்கார இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. நம்ம என்ன பார்த்தா அந்த அம்மாவும் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு ஹோட்டலில் கூட ஏதோ ஹோட்டலில் துணி தொகுதி வழியாக ஹோட்டல் வழியாக எடுத்து கட்சாலும் போவேன். சரி சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏதோ அரிசி ஏதோ போட்டு சாப்பிட்றது, அந்த குழம்பு தக்காளி வெங்காயம் வாங்க. இன்னைக்கு கொடுத்தது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எப்படியோ வரேன், எங்களுக்கு 1 வரேன். சரி சரி, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி,
எல்லாம் இவங்க வீடியோ பார்த்து நிறைய யூடியூப் சேனல் வராங்க, செய்தி சேனல் நிறைய வராங்க. ஆனா அரசு அதிகாரிங்க தான் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல இது வரைக்குமே. இந்த வீடியோ பார்த்து வந்து எப்படியோ ஒரு 30 சேனலுக்கு மேல வந்துட்டாங்க யூடியூப் சேனல். பின்னாடி ஒருத்தர் வந்தாங்கன்னாங்க, நாங்களும் பேசிக்கிட்டாங்க. தந்தி டிவி, நியூஸ் தமிழ், நியூஸ் 7, நியூஸ் தமிழ் சேனல் எல்லாம் வந்தாங்க. யூடியூப் காரங்க சேனல் காரங்க தான் வராங்களே கண்டி. இன்னும் ஒரு ஒரு அரசியல் அதிகாரிங்களா இல்ல கவர்மெண்ட் அதிகாரிங்களா ஒருத்தர் கூட இது உள்ள வர மாற்றத்துக்கான உண்மையான அந்த ஆட்கள் இன்னும் வரல. நாங்க தான் போய் நிக்கிறோமே. கலெக்டர் சொன்னாரு, இங்க 2 வருஷத்துல நான் கொடுத்துறேன், கன்ஃபார்மா நான் கொடுக்குறேன். இங்க கலெக்டர் ஆபீஸ் போனீங்களா? அது என்னாச்சு? அது கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஒரு வாரத்துல ஆள் அனுப்புறேன் சொல்லி சொன்னாங்க, பாக்குறேன் சொல்லி சொன்னாங்க. இன்னும் வரல. நாளைக்கு இல்ல நாளை அன்னைக்கு வரேன் சொல்லி சொல்லிருக்காங்க. வரேன் சொல்லிருக்காங்க. நாங்க திங்கக்கிழமை வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு தான் இருந்தோம். வரேன் சொல்லிக்கிறாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ்? அத்லெட்டிக்கா? எங்க போனீங்க? அதான் நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல, எவ்வளவு வெக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க, அதை பத்தி. அட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு. நம்ம நம்ம பெருமை நம்ம சொல்ல முடியாது. எப்ப எந்த வருஷம்? 2016 அங்க வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற பசங்களுக்காக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்தது. சரி சரி. நாங்களா போல, எங்களை வந்து ஒரு ட்ரஸ்ட், கருணாலயான்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து கூட்டின்னு போனாங்க. எந்தெந்த ஸ்ட்ரீட்ல ஆளுங்க இருக்கிறாங்களோ இந்த மாதிரி எங்களை மாதிரி அவங்கள கூட்டின்னு போயிட்டு, நான் மட்டும் இல்லை நம்ம இந்தியா மட்டும் இல்லை ஒரு 9 நாடு வந்தாங்க. பாகிஸ்தான், பிரேசில், அர்ஜென்டினா அந்த மாதிரி ஒரு 9 நாட்டில் நம்மள மாதிரி ஸ்ட்ரீட் பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவங்க நாட்டில் வந்து அவங்க இருக்கிற ஏரியால ஒரு கிரவுண்ட்ல யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த பசங்களை கூட்டின்னு போயிட்டு அங்கே ஸ்போர்ட்ஸ் வச்சு அங்கேருந்து யார் யார் கொஞ்சம் டேலண்டாக யார் யார் ஃபஸ்ட்டு செகண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டின்னு போய் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் முதல்ல கேட்டேன் சொல்லவே இல்லானா. அப்போ 2016 போனேன், மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் மெடல் வின் பண்ணீங்க அங்க? வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் இவங்க கிட்ட நிறைய கத்துக்கணும். அங்க போகும்போதும் இங்க தான் இருந்தீங்க? ஆமா, இங்க தான் இருந்தேன். கல்யாணம் ஆகல. இப்ப 2016 போனேன், போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பிரஸ் மீடியா எல்லாம் வந்தாங்க, எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் கலந்துக்கல. அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அதுலயும் கலந்துக்கல, அப்படியே விட்டுட்டேன். சரி, எந்த வீடியோ எல்லாம் சொல்லல. சரி, அதுக்கப்புறம் நம்ம வேற ஸ்டெப் எடுத்தா சொல்லலாம். எதுவுமே எடுக்கல. மேரேஜ் இப்ப இதுக்கப்புறமா அதை பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அது எப்படி இருக்கு? நான் பண்ண வெளிநாடு போறதுக்கு முன்னாடி மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி எப்படி அவங்க இருந்தாங்க, எப்படி குழந்தை பெற்றுட்டு எப்படி போனாங்க எல்லாமே அவங்களும் சொன்னாங்க. இருக்காங்க எங்க ஏரியால நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட திறமையை வெளிப்படுத்த ஒரு ஸ்டேஜ் இல்லை, இருந்தாலும் எங்க ஏரியால இருக்கிறாங்க. இன்னும் அந்த வசதி வாய்ப்பு இருந்தா இன்னொன்னு கொஞ்சம் நல்லா வெளிப்படுத்தலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, டேலண்டோட தான் இருக்கிறாங்க. இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. 10வது ஃபீஸ் கட்ட முடியாது, நிப்பாட்டிட்டாங்க. இன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு
போனா நம்ம படிச்சிருந்தனா இப்படி தானே ஒரு நர்ஸா இருப்போம் அப்படின்ற ஏக்கம் இன்னமும் இருக்குதா? இன்னமும் இருக்கு. நிறைய பிள்ளைங்க அது மாதிரி பல திறமசாலிகள் இருக்காங்க, ஃபுட்பால்ல இருக்கிறாங்க, கோகோல இருக்கிறாங்க, ரன்னிங்ல இருக்கிறாங்க, பேஸ்கெட் பால் எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. நீங்க கொடுத்து சந்தோஷப்பட்டீங்களே, இப்ப நான் அதுலதான் வெடிக்கு போறேன், அப்படியே வீடியோ எடுத்துக்கோ. சரி, நைட்டு டின்னருக்கா? ஆமா. ஒரு சின்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம் வந்து நமக்கு இந்த பொங்கலுக்காக நமக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து நடந்திருக்கு அவங்களுக்கு. அது இல்லாமல் இன்னும் வந்து வீடு கிடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய நியூஸ் வந்து நம்ம சீக்கிரமே எதிர்பார்க்கணும். இன்னும் நிறைய மீடியாவில் வந்துருச்சு. அதுக்கான முன்னெடுப்புகளும் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, எல்லாருடைய கைரேகை எடுத்திருக்காங்க, கணக்கெடுப்புலாம் எடுத்திருக்காங்க, ரேஷன் கார்டு வச்சு ஆதார் கார்டு வச்சுலாம் எடுத்திருக்காங்க. ஸோ சீக்கிரமே உங்களுக்கு வீடு கிடைக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த நியூஸ் வரும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், அது வந்து என்ன அப்டேட்ன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கண்ணப்ப திடலோட அப்டேட்டோட இந்த வீடியோ வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.